ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு சிம்பிள் டு கமெண்ட், நான் உங்கள் ஃப்ரெண்டு விக்னேஷ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பற்றி பார்க்க போனால், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ட்ராயில் வந்து நிறைய மாற்றம் வரப்போகுது, அது எப்போ அப்படி தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு மாற்றம் வந்திருக்கு. இந்த மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, அரசு கேபிள் எல்லா செட்டா பாக்ஸோட அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ அமௌண்ட் லெஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்ஸ்டாகிராம் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசாக டெலாகிராமில் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணிங்க, அந்த குரூப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி ஒரு சில வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன் ட்ரையல் வந்து நான் ஒரு மாற்றம் வரப்போகுது, சேனல் அமௌண்ட் லெஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது நிறைய பேர் வந்து சேஞ்ச் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ ஒரு மாற்றம் வந்திருக்கு. அதாவது இந்த மாற்றம் வந்து எதுக்கு மட்டும் சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நீங்கள் அரசு கேபிள் டிவி யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு மட்டும் இது வந்து கரெக்டாக இந்த மாற்றம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அரசு கேபிள் டிவி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 19, அதாவது இந்த மாதம் ஆகஸ்ட் 19 வந்து நீங்கள் வந்து 130 ரூபா பே பண்ணால் போதும். அதாவது எக்ஸ்ட்ரா இதோட வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும். இந்த ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ அப்படின்னு இன்னும் மென்ஷன் பண்ணல. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 30 ரூபா ஒரு 20 ரூபா வரும். அதாவது 150 ரூபா இல்லைன்னா 160 ரூபா பக்கமாக வரும். இந்த ஜிஎஸ்டி 150-160 ரூபா அமௌண்ட் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சமமாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஏன்னா நடுவில் வந்து கேபிள் ஆப்ரேட்டர் இருக்காங்க. இந்த கேபிள் ஆப்ரேட்டர் வந்து அவங்க டிஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி சம அமௌண்ட் சேஞ்ச் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது ஸ்டாண்டர்டாக வந்து. ஆனால் இந்த அமௌண்ட் தான் இங்கே ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, 130+ GST அப்படிங்கிறதான் அவங்க வந்து இப்போ ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த நியூ மெத்தடானது எதிலிருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் தான் இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாற்றத்தை வந்து மக்களின் வந்து கோரிக்கை என்னங்க, நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம், எல்லா மக்களும் வந்து சேனல் வந்து அதிக அமௌண்ட்டாக இருக்குது ட்ராய் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுறதுனால தான் நாங்கள் லெஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கையாக விட்டுருக்காங்க. என்னவெல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அதாவது ஆகஸ்ட் 10 வந்து இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த திட்டம் வந்தால் கூட மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். ஏன்னா இந்த திட்டம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா 130+ GST வந்து கொஞ்சம் லோவான அமௌண்ட்டு தான். ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 70 ரூபா கொடுத்து தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நாளடைவில் நிறையா அமௌண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு, அதுவும் ட்ராய் வந்ததுக்கப்புறம். ஸோ அதுலேருந்து 200 ரூபாயிலேருந்து கீழே வந்து ஒரு 130 அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக எதிர்பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு இதே போல் ஒரு நல்ல ஒரு கான்செப்டில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.